வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐயில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கான புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பார்க்க போகிறோம். இந்த வட்டி விகிதங்களை நமக்கு 15 மே 2024 அதாவது இன்னையிலேருந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ புது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறதும், அண்டு ஒவ்வொரு டென்யூருக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, அண்டு நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷன் இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேங்க்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை நம்ம போட்டுட்ருக்கோம். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க்ஸில் எப்போ வேணாலும் அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு முறை ரிவைஸ் பண்ணும் போதும் நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எஸ்பிஐயோடது பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்ச், கோல் சேவிங் ஐடியாஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல் செட் ஸ்கீம்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், அதே மாதிரி நான் மற்ற பேங்க்ஸோட ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் சேம் டைம் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸட் டெபாசிட், ரெகுலர் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ் இந்த மாதிரி நிறைய டெபாசிட் ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு என்னையிலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மே 2024 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு பொருந்தும். அண்ட் நீங்கள் ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் எஸ்பிஐயில் அப்படிங்கிறப்ப அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டியில் 1000 ருபீஸ் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 crores வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். பட் அதுக்கு மேலேயும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 crores அபவுன்றப்ப அது வந்து பல்க் டெபாசிட் ஆகும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து வேறு. ஸோ லெஸ் தென் 2 crores நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் டெபாசிட் பீரியட் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டென்யூர் இதில் நமக்கு 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட கோல்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட நீட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டென்யூரை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லம்சம் அமௌண்ட்டு நம்ம ஒன் டைமாக டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டியை வந்து நம்ம வாங்குவோம். ஸோ உங்களுக்கு அதாவது உங்கள்கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அது வந்து தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறத விட இந்த மாதிரி எஃப்டியில் போடுறப்ப அதிகமான வட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயும் நமக்கு பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. 7 days, 15 days, 30 days அந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை விட அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அதே மாதிரி நமக்கு இதில் கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது வந்து டாக்ஸபிள் இன்கம். ஸோ நமக்கு டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே வட்டி கிடைக்குது ஜென்ரல் சிட்டிசனுக்கு அப்படின்னாலும், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு வருஷத்தில் 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா அதுலேருந்து டிடிஎஸ் கட்டாயம் பிடிப்பாங்க. அண்ட் டிடிஎஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து அப் டு 90% வரைக்கும் நமக்கு லோனாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிறது வட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வட்டி வந்து எப்படி வேணும், மாதம் மாதம் வேணுமா, இல்லை 3 மாதத்துக்கு 1 தடவை, வருஷத்துக்கு 1 தடவை, இல்லை மெச்சூரிட்டி அப்போ நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தமாக வாங்கிக்கிறது, இந்த மாதிரி
ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும் போதே எந்த மாதிரி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்குகிறோன்னா நமக்கு அதில் கூடுதல் வட்டி கிடைக்கும். பிகாஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கொடுக்கறதுனால 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அண்டு நம்ம எடுக்காமல் வட்டியை வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். ஸோ ஓவராலாக நமக்கு அந்த 10 இயர் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்குகிறோம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்ப நார்மலாக மந்த்லி குவார்ட்டர்லியில் கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அண்டு இப்போது எஸ்பிஐயில் ஸ்பெஷல் எஃப்டிஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 400 டேஸ்க்கான ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் டைமில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு ரெகுலராக கிடைக்காது. இப்போ 7 டேஸ் to 10 இயர்ஸ்னு ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்போவுமே இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த டைமில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ வரைக்கும் இந்த ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30th September 2024 வரைக்கும் இந்த ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அண்டு நீங்கள் ஒரு 10 இயர் சூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஸோ அந்த பணத்தை நீங்கள் முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து பண்ண முடியும். பட் அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து, எவ்வளோ நாள் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஸோ நம்ம அதை பே பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ மெச்சூர் க்ளோஷரும் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்க்கான ஒரு பேசிக் டீடைல். இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அண்ட் கால்குலேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு எவ்வளோ அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோன்னு ரெண்டு பேருக்குமே பார்க்க போகிறோம். 7 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3.5% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4%. 46 நாள்லேருந்து 179 நாள் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 6% வட்டி கிடைக்குது. அண்ட் 180 நாள்லேருந்து 210 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.5% வட்டி கிடைக்குது. 211 நாள்லேருந்து 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் less than 1 year டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.25% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% வட்டி. 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% வட்டியும் தராங்க. அண்ட் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ள டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% வட்டி. 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% வட்டி கிடைக்குது. அண்ட் 5 வருஷத்துக்கு மேலே அண்ட் அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% கிடைக்குது. இந்த 5 இயர்ஸ் அபோவ் அண்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1% வந்து சீனியர் சிட்டிசனுக்கு அதிகமாக கிடைக்குது. அண்ட் ஸ்பெஷல் எஃப்டின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்பெஷல் எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 400 டேஸ் சொன்னேன். அதுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.1%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.6% கிடைக்குது. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்ற எல்லா 10 இயருக்கும் கிடைக்கிற வட்டியை விட பார்த்தீங்கன்னா இது 400 டேஸ்லேயே நமக்கு 7.1% வந்து ஜென்ரல் சிட்டிசன் கிடைக்குது. ஸோ இது வந்து ஸ்பெஷல் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு 2 இயர்ஸ் டெபாசிட் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன். இது வந்து மெச்சூரிட்டி அப்போ நம்ம வட்டி வாங்குகிறோன்னா அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து 2 வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% வட்டியும் கிடைக்குது. அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அண்டு 50,000 ரூபாய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அமௌண்ட் அப்படிங்கிறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மொத்தம் 7,444 ரூபாய் கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் 8,111 ரூபாய் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் இந்த டெபாசிட் பண்ண பணமும் ப்ளஸ் இந்த வட்டியும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 14,888 ரூபாய் வட்டி கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் அதே 1 லட்ச ரூபாய்க்கு 16,022 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 44,664 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 48,066 ரூபாய் கிடைக்கும். 5 லட்ச ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 74,440 ரூபாய் கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு 80,110 ரூபாய் வட்டியாக கிடைக்கும்.
10 லட்சரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2 வருஷத்தில் வட்டி மட்டும் 1,48,801 ரூபா கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசன் 10 லட்சரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்தில் வட்டி மட்டும் 1,60,221 ரூபா கிடைக்கும். அண்டு நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து நமக்கு மெச்சூரிட்டி அப்போ கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் கால்குலேஷன். இது மாதிரி மற்ற டென்யூருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் வேணும் அப்படின்னாலும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ நிறைய டென்யூர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 6 மாதம் டெபாசிட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், 1 வருஷத்துக்கு எவ்வளோ, 3 மாதத்துக்கு எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய பேர் ஷார்ட் டேர்மில் கூட கேட்குறீங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.